हाय स्टूडेंट्स இந்த வீடியோல நம்ம வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகளை பத்தி படிப்போம் ஒரு வினைவேகத்துடைய வேகத்தை வந்து பாதிக்கிற காரணிகள் ஒரு 5 கொடுத்திருக்கு வினைபடு பொருட்களின் நிலைமை மற்றும் இயைபு வினைபடு பொருட்களின் செறிவு வினைபடு பொருட்களின் புறப்பரப்பளவு வினையின் வெப்பநிலை அப்புறம் வினைவேக மாற்றியை பயன்படுத்துதல் இவ்வளவு என்ன செய்து வினையுடைய வேகத்தை மாற்றி அமைக்கின்றன இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம்னா வினைபடு பொருட்களின் நிலைமை மற்றும் இயைபு அதாவது வேதிவினையில் உள்ள வினைபடு பொருட்களில் உள்ள சில பிணைப்புகள் பிளவுறும் அப்புறம் புதிய பிணைப்புகள் உருவாகும் அது காரணமாக வினை விளை பொருட்கள் உருவாகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து நமக்கு நல்லா தெரியும் இந்த செயல்முறையோட தொடர்புடைய நிகர ஆற்றல் மாற்றம் வந்து வினைபடு பொருட்களின் தன்மையை பொறுத்து அமைகிறதுனால வெவ்வேறு வினைபடு பொருட்கள் வெவ்வேறு வினை வேகங்களை என்ன செய்யுது வினையில் வேதிவினையில் ஈடுபடுது இப்போ வருமநெறி பகுப்பாய்வுன்னு நம்ம டுவெல்த்தில் செய்வோம் வருமநெறி பகுப்பாய்வு அதில் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டு KNO4 ரெண்டுக்கும் இடையில் ஆக்சிஜனேட்டு ஒடுக்கவினை பார்ப்போம் அது மாதிரி ஆக்சாலிக்கு மேலும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு இடையில் நடக்கிற ஆக்சிஜனேட்டு ஒடுக்கவினையை பார்ப்போம் KNO4னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஏன்னா இப்போ ரெண்டில் பார்த்தீங்கன்னா KNO4ஆல் Fe2+ Fe2+ என்னது ஃபெரஸ் சல்ஃபேட்டில் உள்ள Fe2+ ஆக்சிஜனேற்றம் அடைகிறத ஒப்பிடும்போது ஆக்சாலிக் அமில ஆக்சிஜனேற்றம் அடையும் வினை வந்து ரொம்ப மெதுவாக நடக்குது அதனால தான் நம்ம KNO4 ஆக்சாலிக் அமிலத்துக்கிடையே உள்ள வினையை நடத்தும் போது ஒரு 60°C என்ன செய்வோம் வெப்பப்படுத்தி நம்ம செய்வோம் சரி அப்போ வெப்பநிலை கூடுனாதான் என்ன செய்யும் அந்த வேதிவினை வந்து வேகமாக நடக்கும் அப்புறம் திட திரவ நிலைமையில் பார்க்கும்போது திடப்பொருட்களோடு ஒப்பிடும்போது திரவ பொருட்களை வந்து என்ன செய்யும் அதிக ஈஸியாக வினை புரியும் திரவ நிலையில் உள்ள பொருட்களோடு ஒப்பிடும்போது வாயு நிலையில் உள்ளது அதிக வேகமாக என்ன செய்யுது வினையில் ஈடுபடுது இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா சோடியம் மற்றும் திட சோடியம் மற்றும் திட அயோடின் ரெண்டு கூடிய வினையை ஒப்பிடும்போது அயோடின் ஆவி கூட சோடியம் விலோகம் ஈடுபடுற வினை வந்து கொஞ்சம் வேகமாக நடக்கும் அதே மாதிரி நம்ம 11th சால்ட் அனலிசிஸில் செஞ்சுருப்பீங்க காரிய உப்பு லெட் நைட்ரேட்டை வந்து நம்ம பண்பரி பகுப்பாயில் செய்யும்போது லெட்டுக்குரிய உறுதி சோதனை ஞாபகம் இருக்கா அந்த நிறமற்ற காரிய நைட்ரேட் கரைசல் கூட பொட்டாசியம் அயோடைடின் கரைசலை சேர்ப்போம் பொட்டாசியம் அயோடைடும் நிறமற்ற கரைசல் தான் ரெண்டையும் சேர்க்கும்போது டக்குன்னு ஒரு மஞ்சள் நிற பொட்டாசியம் அயோடைடு வீழ்படி உருவாகும் இந்த கரைசல் பட்ட உடனே மஞ்சள் நிறம் உடனே உருவாயிரும் ஞாபகம் இருக்கா இதே மாதிரி நம்ம திண்ம காரிய நைட்ரேட் கூட திண்ம பொட்டாசியம் அயோடைடை கலக்கும்போது இந்த மஞ்சள் நிறம் என்ன செய்யாது டக்குன்னு வராது கொஞ்சம் மெதுவாக என்ன செய்யும் வரும் என்ன இதான் அந்த வினை நமக்கு ஞாபகம் இருக்கலாம் செஞ்சது அடுத்தது வினைபடு பொருளின் செறிவு வினைபடு பொருட்களுடைய செறிவு அதிகரிக்கும் போது வினையுடைய வேகமும் என்ன செய்யும் அதிகரிக்கும் வினை வேகத்தின் மீதான வினைபடு பொருளுடைய செறிவு வந்து அந்த செறிவின் விளைவு வந்து மோதல் கொள்கையை பயன்படுத்தி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் மோதல் கொள்கைப்படி வினை வேகம் வந்து வினைபடு மூலக்கூறுகளின் மோதல் மூலக்கூறுகளுக்கிடையான மோதல்களின் எண்ணிக்கையை பொறுத்து அமைகிறது அப்போ செறிவு அதிகரிக்கும் போது மோதல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வினையுடைய வேகமும் என்ன செய்யுது அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வினை பொருட்களின் புறப்பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் இப்போ பலபடித்தான வினை இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் திட வினை பொருட்களுடைய புறப்பரப்பு வந்து வினை வேகத்தை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கிய பங்காற்றுது ஒரு கொடுக்கப்பட்டுள்ள இடையுள்ள வினைப்பொருளின் உருவளவு குறையுதுன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த புறப்பரப்பு என்ன செய்யும் அதிகரிக்கும் எவ்வளவு சின்னதாக பொருள் ஆகுதோ அதாவது நல்ல பவுடராக மென்மையான பவுடராக நம்ம மாற்றும் போது அதோடைய புறப்பரப்பு வந்து அதிகமாக இருக்கும் வினைபடு பொருட்களின் புறப்பரப்பு அதிகரிக்கிறதுனால 1 லிட்டர் கன அளவில் ஒரு வினாடியில் அதிக மோதல் நடைபெற வாய்ப்பு இருக்குது அதுதானே வினையுடைய வேகத்துக்கு நேர் விதத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்போ வினையுடைய வேகம் என்ன செய்யும் அதிகரிக்கும் எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோன்னா நல்ல தூளாக்குன கால்சியம் கார்பனேட் வந்து அதே அளவு கால்சியம் கார்பனேட் வந்து பளிங்கு கல் கூட ஒப்பிடும்போது கால்சியம் கார்பனேட் வந்து நன்கு தூளாக்கி வச்சுருக்கோம் இன்னொன்று பளிங்குக்கல் பளிங்குக்கல் என்னது தான் கால்சியம் கார்பனேட் தான் அது கல்லாக இருக்கும்போது நேர்த்த HCl கூட என்ன செய்யாது அதிகமாக வினை புரியாது வேகமாக வினை புரியாது அதே இது பவுடராக இருந்ததுன்னா என்ன செய்யும் ஈஸியாக வினை புரியும் இப்போ இதுக்கு ஒரு செயல்பாடு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு 3 கூம்பு குடுவை எடுத்துக்கணுமா ABCன்னு பெயர் வச்சுக்கணும் அந்த அதில் வந்து ஏபிசி 3லேயும் பியூரட்டை பயன்படுத்தி 0.1 மோலார் சோடியம் தயோசல்ஃபேட் ஏல வந்து ஒரு 10 ml பியில் வந்து 20 ml
சியில் 40 ml எடுத்துக்கிடுவோம். அதில் 40 ஒவ்வொன்றில் என்ன செய்யணும், இப்போ ஏல வந்து 40 ml வாழை வடிநீர், பியில் 30 ml வாழை வடிநீர், சியில் 10 ml வாழை வடிநீர் சேர்த்து இந்த கரைசலுடைய கன அளவை 50 ஆக்கிடுறோம். புரியுதா? மொத்த கன அளவு வந்து 50 ஆயிரும். அப்போ மூணு கூம்பு குடுவையிலையும் கன அளவு வந்து 50 ml தான். அப்போ கூம்பு குடுவை ஏல வந்து கூம்பு குடுவை ஏல வந்து ஒரு 10 ml 1 molar HCl சேர்க்கணும். அப்போ பாதி HCl சேர்க்கும்போது நிறுத்து கடிகாரத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும். வச்சுட்டு கூம்பு குடுவையை கவனமாக குலுக்கி குலுக்கி என்ன செய்யணும், வைக்கணும். குலுக்கி குலுக்கி எதில் வைக்கணும்னா, குறுக்கு குறி போட்ட ஒரு பீங்கான் தட்டு, இந்த படத்தில் பாருங்கள், இந்த மாதிரி தட்டில் வைக்கணும். வைக்கும்போது என்ன செய்யும், வினை நடக்க ஆரம்பித்த உடனே விளைபொருள் உருவாகுது. உருவாகும்போது குறுக்கு குறியீடு மறைஞ்சிரும். அப்படி தானே, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். குறுக்கு குறியீடு மறையும் போது அந்த ஸ்டாப் கிளாக்கை, அந்த நிறுத்து கடிகாரத்தை என்ன செய்யணும், ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டைமை நோட் பண்ணிக்கணும். அந்த அட்டவணை போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அட்டவணை போட்டு வச்சுக்கிட்டு அதில் வந்து நேரத்தை குறிச்சிக்கிட்டே வரணும். இதே மாதிரி பிசி ரெண்டுலேயுமே கரைசல்களை அந்த கரைசல்லையும் HCl சேர்த்து அந்த நேரத்தை நம்ம குறிச்சிட்டு வரணும். குறிச்சிட்டு 1/T-க்கும் சோடியம் தயோசல்ஃபேட் கரைசலுடைய செறிவுக்கும் இடையில் ஒரு வரைபடம் போட்டோன்னா இந்த மாதிரி என்ன செய்யுது, ஒரு நேர்கோடு நமக்கு கிடைக்குது. இதிலிருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 1/T வந்து வினைவேகத்தை வந்து நேரடியாக அளந்தறியதுக்கு பயன்படுது. அப்போ Na2SO4-இன் செறிவு அதிகரிக்க அதிகரிக்க வினைவேகம் அதிகரிக்குது. சரிதா, செறிவு அதிகரிக்கும் போது வினைவேகம் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு. அதனால தான் நேர்கோடு மேலே பார்த்து என்ன செய்யுது, போகுது. ஏன்னா இது வந்து அப்போ வினைபடு பொருளின் செறிவு அதிகரிக்கும் போது வினையின் வேகம் அதிகரிக்கு அப்படிங்கிறத இதை காட்டுது. அடுத்தது இதே மாதிரி பளிங்குக்கள் சொன்னோம்ல, பளிங்குக்கள் வந்து நல்லா பவுடராக இருக்கும்போது HCl கூட சீக்கிரமாக வினைபுரியும். கல்லாக இருக்கும்போது அது என்ன செய்யுது, வேகமாக வினைபுரியாது. இதையும் என்ன செய்கிறோம், அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு இந்த வினையில் உருவாகிறதுனால அந்த நிறை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருமா. அப்போ இழந்த நிறையையும் நேரத்தையும் வச்சு என்ன செய்கிறோம், நம்ம ஒரு கிராஃப் போடுறோம். அப்போ பளிங்குக்கல் போடும்போது அந்த வினை வேகம் குறையாக இருந்திருக்கு, தூளாக்கப்பட்ட பளிங்குக்கல் போடும்போது வினை வேகம் என்ன செய்யுது, அதிகமாக இருக்குது. சரியா? அடுத்தது வினைவேக மாற்றி பயன்படுத்துவதன் விளைவு. வினைவேக மாற்றி பயன்படுத்தும் போது அந்த வினைவேக மாற்றினா என்னது, ஒரு வினையுடைய வேகத்தை மாற்றுற பொருளை தான் என்ன செய்யுது, வினைவேக மாற்றின்னு சொல்லுவோம். அது வந்து என்ன செய்யாது, வினையில் வந்து ஈடுபடாது. வினை முடியும் போது அந்த வினைவேக மாற்றி அப்படியே என்ன செஞ்சிடும், வெளியே கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம இருக்கிற அந்த வேதி வினைவேக மாற்றி நம்ம உபயோகிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கிளர்வு ஆற்றல் குறையும். இப்போ வந்து இந்த கிராஃபை பாருங்கள், வினை நிகழ்தன்மை இருக்கும் நிலையாற்றலுக்கும் இடையில் நம்ம கிராஃப் போட்டிருக்கோம். இதில் முதல்ல மேலே இருக்கிறது இஏ, வினைவேக மாற்றி இன்றி, வினைவேக மாற்றி இல்லாமல் ரெட் கலரில் இருக்கிறத பாருங்கள். வினைவேக மாற்றி இல்லாமல் நம்ம வினையை நடத்தினோம்னா கிளர்வுறு ஆற்றல் அதிகமான செய்தி தேவைப்படுது. அதே இது வினைவேக மாற்றி போடும்போது பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் இருக்கு எழுதியிருக்கு பாருங்கள், இஏ வினைவேக மாற்றி முன்னிலையில், அப்போ அந்த கிளர்வுறு ஆற்றல் குறையாக இருக்குது. சரியா? அப்போ வினைவேக மாற்றி பயன்படுத்தும் போது கிளர்வுறு ஆற்றல் குறையிறதுனால வினை வந்து வேகமாக நடைபெறுகிறது. சரியா? இதுக்கு நம்ம ஒரு சோதனை ஒன்று சொல்லலாம். அதாவது ஏபி ரெண்டு சோதனை குழாயில் 7 ml 0.1 ஆக்சாலிக் அமில கரைசல் எடுத்துக்கிட்டுறோம், 5 ml 0.1 N கேமனோஃபோர் கரைசல் எடுக்கும், அப்புறம் 5 ml 2 N நீர்த்த கந்தகமிலம் H2SO4-னா கந்தகமிலம் அதையும் நம்ம எடுத்துக்கிட்டுறோம். ரெண்டு சோதனை குழாயிலையும் உள்ள கரைசல் வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இப்போது முதல்ல உள்ள சிறு கொஞ்சோண்டு மேக்னஸ் சல்ஃபேட்டு படிகத்தை ஏங்கிற சோதனை குழாயில் போட்டோம் அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறம் டக்குன்னு என்ன செய்யும், மறைய ஆரம்பிக்கும். ஏன்னா MnSO4 வந்து அங்கே என்ன செய்யுது, வினைவேக மாற்றியாக செயல்பட்டு அந்த MnO4 மைனஸை வந்து மைனஸால் ஆக்சாலிக் அமிலம், அந்த ஆக்சாலிக் அமிலம் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைகிற வினையுடைய வேகத்தை அது வந்து அதிகரிக்கிறது. சரியா? இதோட இந்த யூனிட் முடியுதுமா? இதில் முக்கியமான குவஸ்டின்கள் நிறையா இருக்குது, புக் பேக் குவஸ்டின் எல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கணும். உங்களுக்கு புக்கில் ஆன்சரை மார்க் பண்ணி ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுவேன். எல்லோரும் புக்கில் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கணும். ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது அந்த குவஸ்டின்ஸை தரவாக படிச்சிருக்கணும். தேங்க்யூம்மா.